விசுவாசிக்கிறீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் அப்படியாய் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார் ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் சற்று நேரம் தேவனை ஆராதிக்க போகிற எல்லாரும் எங்களோடு இணைந்து ஆராதிங்க நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவில் செய்ய போகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் கண்களை மூடி ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோமாக இந்த நேரத்துல கண்களை மூடி என்னோடு எல்லாரும் இணைந்து ஜெபிங்க அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கிருபையா இந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே மட்டும் உம்முடைய கிருபை எங்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய தேசங்களையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆண்டவரே தீங்குகள் எங்களுக்கு முன்பதாய் வந்து எங்களை பயப்படுத்துகிற இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்தி வந்ததற்காய் நன்றி எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்தீர் எமக்கு கோடி நன்றியா ஆராதனை பார்க்கிற ஒவ்வொருவரையும் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதி பிரசன்னம் அவர்களுடைய வீடுகளை நிரப்புவதாக அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை இறங்குவதாக நீர் தொட்டவர்களை ஆசீர்வதி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒருமுறை கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எங்களோடு இணைந்து நீங்க ஆராதிப்பீங்க ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவத்தை நீங்க பார்க்க போறீங்க ஹல்லேலூயா நான் இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நேரத்துல உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அருமையான தேவனுடைய ஜனம் இந்த வார்த்தை மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்க பார்த்தோம் ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய ஜனமே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஹல்லேலூயா அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்து அநேக காரியங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் அந்த இஸ்ரவேல் முன்பு ஜனங்களுக்கு முன்பதாக இருந்தது ஆனால் என் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா அற்புதங்களை செய்து தடைகளை உடைத்து எல்லா வழிகளிலும் அவர்களை நடத்தி வந்து எப்படி நடத்தி வந்தாராம் ஒரு மனிதன் தன் தோளில் பிள்ளை சுமந்து கொண்டு வருகிறது போல ஒரு தகப்பன் ஒரு தந்தை தன் பிள்ளையை எப்படி தோளில் சுமந்து கொண்டு வந்தாரோ அதே போல உங்களையும் என்னையும் அவர் இதுவரைக்கும் கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய அப்பா எவ்வளவு ஒரு பாசமுள்ள தகப்ப நமக்கு இருக்கிறா பாத்தீங்களா ஹல்லேலூயா இதற்காகவே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் சந்தோஷமாய் நமக்கு முன்பதாக எதிர்மறையான சூழ்நிலைகள் பிரச்சனையான சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவன் நடத்தி கொண்டு வருகிற விதமே வேறங்க ஹல்லேலூயா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார் அதற்கு நன்றி செலுத்தி இப்பொழுது நாம் ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா அருமையான ஒரு பாடல் அவர் தோள்களின் மேல் நான் சாய்ந்திருப்பதால் கவலை எதுவுமே இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே நீங்களும் நானும் யார் மேல சாய்ந்திருக்கிறோமா என் அப்பாவுடைய தோளில் நம்முடைய தகப்பனுடைய தோளில் இயேசுப்பாவுடைய தோளில் சந்தோஷமா தேவனை பாடி ஆராதிப்போமா அதனால நமக்கு என்ன வந்தாலும் கவலையே இல்லைங்க ஹல்லேலூயா எஸ் எல்லாரும் சந்தோஷம் ஆராதிப்போம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆமென் தேங்க் யூ லார்ட் ஹல்லேலூயா அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா
அதிகாரம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, மலைகள் கூட பெயர்ந்து போகுமா, பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது. அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அவர் மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையாய் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா! ஆகவே நமக்கு முன்புதான் மலையே வந்தாலுங்க, ஹல்லேலூயா, பர்வதம் போல பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் சரி, கிருபை இருக்கும் போது நம்மை ஒன்றுமே அவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது, அசைக்கப்படுவதில்லை நாம். ஹல்லேலூயா! ஏனென்றால் தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார், நாம் அசைக்கப்பட மாட்டோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் நாம் அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா! நீங்க தேவனை பாடி ஆராதிங்க, வார்த்தைகளை சொல்லி தேவனை பாடி துதிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதா இருக்கிற பர்வதங்கள் போன்ற மலைகள் போன்ற பிரச்சனைகள், கொரோனா என்ற பொல்லாத அந்த மலை போன்ற பிரச்சனை நம்முடைய தேசங்களை விட்டு மாறி போகும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைந்து போகும். ஏனென்றால் தேவனுடைய கிருபை அந்த இடத்துல இறங்கும் பொழுது அவைகள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேங்க் யூ ஜீசஸ். எஸ், ஆமென். எல்லாரும் உற்சாகமா ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஜி, ஆமென். எஸ், ஆமென். உடைய வார்த்தைகளுக்காய், வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை நிறைவேற்றும். ஆமென். எஸ், எதிர்மறையான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவர் இதை வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் தேவ ஆவியானவர்களை திடப்படுத்துவீராக.
தேவன் அந்த அன்பை ருசிச்சாதாங்க நமக்கு தெரியும் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று ஹalleluya இந்த நாட்களில் இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுதே உம்முடைய தேவனுடைய அன்பு உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய இருதயங்களை நிரப்புவதாக ஹalleluya எஸ் அப்படியே தேவனை ஆராதிப்போமா நம்முடைய தகப்பனும் அவர்தான் நம்முடைய தாயும் அவர்தான் ஏசாயில வாசிக்கிறோம் ஒரு தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்ற அருமையான தேவனுடைய ஜனமே நமக்கு எல்லாவற்றும் எல்லாமா இருப்பவர் அவர்தான் பாருங்க அவர் தகப்பன் நம்முடைய தாய் நம்முடைய நண்பர் நம்முடைய உற்றார் பெற்றார் உறவினர் எல்லா இடங்களிலும் நமக்கு ஃபில் பண்ணணும்னு இயேசு ஒருவர் மட்டும்தாங்க ஹalleluya ஹalleluya அப்படியே தேவனை ஆராதிப்போமா Thank you, Holy Spirit. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் மகனே மகளே நீ எந்த சூழ்நிலையில இருக்கறாயோ அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி நான் உன் பக்கத்துல வந்து உன்னை தேற்றுவேன் ஹalleluya ஆமென் அப்படி ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது ஹalleluya அவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது அவருடைய அன்பு உங்களை தேற்றுகிறது ஓ அப்படி ஆராதிங்க ஓ thank you jesus ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார் மார்போடு மார்போடு அடைப்பாரே
அற்புதத்தை செய்த தேவன். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் தேவனை ஜெனமே இருக்கிற நிலையில இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு மனம் இறக்கும் என்று சொல்லுங்க. அவர் இறங்குவார், அவர் இறங்குவார், உன்னுடைய நெருக்கத்தில் உனக்கு விடுதலை தருவார். विशेष मनमे ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவரே கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. தேசத்தின் மக்கள் கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். டாடி ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் நீர் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. ஆமென். இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து கர்த்தா ஒவ்வொரு தேசங்களையும் விடுதலையாக்கி உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலும் இறங்கி உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு தேசங்களிலும் இறங்கி அற்புதங்களை செய்ய போகிறபடியாக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Subscribe பண்ணுங்க, bell button-ஐ click பண்ணுங்க.